கேபிடிவி ஃப்ரெண்ட்ஸுக்கு வணக்கம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் என்னுடைய பழைய ஃப்ரெண்டான பேட்ஸி இமானுவேலை மீட் பண்ணேன். பேட்ஸி யார்னா, நான் ரொம்ப ரொம்ப குட்டி படம் இருந்தப்போ, அதாவது எனக்கு ஒரு 5 வயசு இருக்கும்போது நான் நிறைய படங்கள் லைக் பண்ணிகிட்டு இருந்ததுனால, எங்கே பிற்காலத்தில் எனக்கு வந்து படிப்பு வராமல் போயிடுமோ, இல்லை கொஞ்சம் கூட வந்து ஒரு இங்கிலீஷ் பேச தெரியாமல் போயிடுமோ அப்படிங்கிறதுக்காக எங்கள் அம்மா என் கூடையே வந்து ஷீலா மிஸ் அப்படிங்கிற ஒரு டீச்சரை வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்க. அந்த டீச்சர் எப்படின்னா, என் கூடயே ஷூட்டிங்க்கு வருவாங்க காரில். அந்த ஷூட்டிங் கேப்லெல்லாம் எனக்கு வந்து ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பிஸ்கெட் இந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து, பேசிக், அதாவது ஒரு கணக்குனா கூட்டல் கழித்தல் அந்த மாதிரி ஒரு பேசிக்கு, அதே மாதிரி இங்கிலீஷ் வந்து ஒரு பேசிக்கு, இதெல்லாம் வந்து அவங்க சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க குடும்பமும் எங்கள் குடும்பமும் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 5 வருஷத்துக்கு மேலே அவங்க சொல்லி கொடுத்தாங்க. அண்டு சிட்டியில் எப்போ ஷூட்டிங் இருந்தாலும் ஷீலா மிஸ் என் கூட வருவாங்க. வந்து ஒரு 2-3 ஹவர்ஸ் என் கூடையே இருந்து கேப்லெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு மத்தியானத்துக்கு மேலே அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. இப்படி இருக்கும்போது ஷீலா மிஸ் வந்து நடுவில் இறந்துடுறாங்க. ஸோ அது மிகப்பெரிய ஒரு துயரத்தை எங்கள் எல்லாருக்கும் கொடுத்தது. இருந்தாலும் எங்கள் அம்மாவும் வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த குடும்பத்துக்கு வந்து என்னெல்லாம் சப்போர்ட் பண்ண முடியுமோ நிறைய பண்ணாங்க. அந்த பசங்க எல்லாருக்குமே அவங்க கேத்தலிக்ஸாக இருந்ததுனால ஒரு நல்ல சப்போர்ட் கிடச்சிது. அவங்க சர்ச்சிலையும் சரி, சொந்தக்காரங்கக்கிட்டேயும் சரி, நிறைய சப்போர்ட் கிடச்சி எல்லாருமே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் நிறைய பேர் வந்து என் ஏஜ் என்னை விட பெரியவங்களும் இருக்காங்க அந்த ஃபேமிலியில், பட் எல்லாருமே வந்து ரொம்ப நல்ல இடங்களில் வந்து செட்டில் ஆகிட்டாங்க. ஒருத்தவங்க வந்து பிரிட்டிஷ் கவுன்சிலில் பெரிய ஹெட்டாக இருக்காங்க யூகேயில், இன்னொருத்தவங்க வந்து பிரிட்டிஷ் ஏர்வேஸில் வேலை பார்க்குறாங்க. பேட்ஸி வந்து இங்கே இமானுவேல் அவர்களை கல்யாணம் பண்ணி அவளுக்கு வந்து குழந்தைங்க, அதுலேயும் ஒன்று ட்வின்ஸு, சரியான பாலுங்க. ஆனால் பேட்ஸி மட்டும் ரிலேஷன்ஷிப்பை விடவே இல்லை. தொடர்ந்து அவங்க ஏதாவது எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுவாங்க, என்னை வந்து அடிக்கடி வந்து பார்த்துட்டு போவாங்க. ஃபோன்லாம் இல்லாத காலகட்டத்திலேயே என்னை வந்து அவங்க பார்ப்பாங்க போவாங்க. இப்போ மொபைல் வந்துட்டதுனால ஏதாவது எனக்கு வந்து ஒரு தினம் ஒரு கிறிஸ்துவ வாக்கியம் அனுப்புவாங்க, அதுக்கப்புறம் வந்து எனக்கு ரெகுலராக ஃபோன் பண்ணுவாங்க, ஃப்ரீயாக இருக்கும்போது மீட் பண்ணுவோம்னு சொல்லுவாங்க. ஸோ லாஸ்ட் மந்த்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்ததுனால நான் அவங்கள மீட் பண்ணேன். எல்லாருமா வீட்டில் ஒன்று சேர்ந்து எல்லோரும் ஒன்றா டின்னர் சாப்பிட்டோம். அன்றைக்கி என்ன ஆச்சு அப்படின்னா, திடீர்னு அவங்க கூட ஒரு 2 லேடிஸ் வந்தாங்க. எனக்கு ஒரே ஆச்சரியம், இவன் மட்டும்தானே வரேன்னு சொன்னால் இவங்க 2 பேர் யார் அப்படின்னு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஒருத்தங்க பேர் வந்து ஜெயந்தி, இன்னொருத்தங்க பேர் வந்து ஆனந்தி. 2 பேரும் வந்த உடனே கலகலன்னு பேச ஆரம்பித்தாங்க. எனக்கும் பிடிச்சி போச்சு, நானும் ரொம்ப சரளமாக பேச ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது, அவங்க சொன்னாங்க, நாங்கள் பாட்டுக்கு உங்கள் வீட்டுக்கு திடீர்னு வந்துட்டோம், ஆனால் பேட்ஸி உங்கள் வீட்டுக்கு வரேன்னு சொன்ன உடனே நாங்கள் பேட்ஸிலாம் வந்து அடிக்கடி சர்ச்சில் மீட் பண்ணுவோம், ஸோ சர்ச் ஃப்ரெண்ட்ஸு, ஆனால் உங்களையும் பார்க்கணுங்கிற ஆசையில் வந்துட்டோம், உங்களுடைய டிவிலாம் ரெகுலராக பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, அதனால் என்னங்க நாட் அ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்புறமா அவங்க சொன்னாங்க, அவங்களுக்கு ஒரு பிரதர், அவர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு மிக பிரபலமான ஒரு டைரக்டர், எனக்கும் நல்ல தெரிஞ்ச டைரக்டர். ஆனால் அவருக்கு இப்போ வயசு வந்து 34 ஆகுது, இன்னும் கல்யாணம் ஆகலை. மியூசிக் டைரக்டர் இமானுக்கு நானும் சங்கீதாவும் ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்து கொடுத்த மாதிரி இவருக்கும் ஒரு நல்ல பொண்ணு இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு ஒன்று சிரிப்பாயிடுச்சு, என்னங்க என்னை பேசாமல் நீங்கள் ஒரு மேட்ச் மேக்கிங் புரோக்கராகவே மாற்றிடுவீங்க போல இருக்கே அப்படின்னு சொன்னேன். அது இல்லைங்க, நீங்கள் பாருங்கள், நீங்கள் பார்த்து ஒரு நல்ல பொண்ணா, எங்களுக்கு வந்து கேத்தலிக் தான் வேணுங்கிற அவசியம் இல்லை, யாராக இருந்தாலும் ஓகே. அவருக்கு இப்போ 34 வயசு ஆகுது. என்னோடய தம்பி வந்து ஒரு சரியான டீ டோட்டலர், ஒரு சிகரெட் கூட பிடிக்க மாட்டார், அவருக்கு தண்ணி அடிக்க தெரியாது, அவனுக்கு எல்லாமே உயிர் மூச்சு வந்து தன்னுடைய வேலை, தன்னுடைய வேலை தான். ஸோ அதனாலேயே அவன் வந்து எந்த ஒரு பொண்ணையும் லவ் பண்ணாமல் கூட போயிட்டான். ஸோ எங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, அதனால தான் உங்ககிட்ட மீட் பண்ணுறோம். நீங்கள் நிறைய பேரை பார்க்குறீங்க, பேசுகிறீங்க, எங்கேயாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு பொண்ணு பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு அழகாகவும் நல்லா படிச்சிருந்தால் போதும், எங்களுக்கு வேறு ஒன்றும் வேண்டாம், எங்களுக்கு சொத்து பத்தெல்லாம் இல்லைனாலும் பரவாயில்ல, நாங்கள் நல்ல பணக்காரங்களாக இருக்கோம், தெரிஞ்சால் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. உடனே எனக்கு தோணுச்சு, ஏன்ப்பா நம்ம கேபிடிவி இவ்வளோ லேடிஸ் இதில் இருக்கீங்க, உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் யாராவது நல்ல பண்ணால் பார்த்து எங்கிட்ட அனுப்ப மாட்டிங்களா? ஸோ உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சு உங்கள் வீட்டில் யாராவது சிஸ்டரோ இல்லை உங்கள் வீட்டில் யாராவது சொந்தக்காரங்களுக்கு ஒரு பெண் இருந்து அது உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா என்னை கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள், அவங்க ஃபோட்டோஸை வந்து இமெயில் ஐடிக்கு அனுப்புங்கள், நான் இமெயில் ஐடி கீழே போடுறேன், என் நம்பர்ஸ் உங்கள் எல்லாருக்கிட்டையுமே இருக்குது. இருந்தாலும் தயவுசெய்து வாட்ஸ்அப் அனுப்பாதீங்கப்பா, அது ஹேங் ஆகுது, ஹேங் ஆகிறது தான் என்ன தெரியுமா ப்ராப்ளம். இப்போ ஒருத்தட்ட நான் பேசிடுறேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அதோடு அதை நிறுத்த மாட்டேங்கிறாங்க, அவங்க ரெகுலராக கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க, ஒரு ஒரு உறவு வளர்த்துக்கணும்னு நினைக்கிறாங்க. எனக்கு அதை பற்றி எந்த அப்ஜெக்ஷன் இல்லை, எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் முடியல, ஏன்னா நிறைய பேர் வந்து டெய்லி வந்து வாழ்த்துக்களும் பூக்களும் நிறைய படங்களும் அமைச்சிக்கிட்டே இருக்காங்க. கெஞ்சி கேட்டுக்கிறேப்பா, இந்த பூவு இந்த டெய்லி ஹாய் குட் நைட் அனுப்பாமல் இருந்தாலே
நிறைய வந்து ஸ்பேஸ் இருக்கும். ஸ்பேஸ் மிச்சமாச்சுன்னா நிறைய பேரை சீக்கிரமாக ரீச் பண்ண முடியும். இப்போ என்ன ஆகிடுதுன்னா மற்றவங்க அனுப்புகிற மெசேஜ் என்னால் படிக்கவும் முடியல, டவுன்லோடு ஆக மாட்டேங்குது. ஸோ அதுதான் என்ன பண்ணுறதுன்னு புரிய மாட்டேங்குது. பட் ஓரளவுக்கு எல்லாருக்கூடையும் பேசிகிட்டு தான் இருக்கேன். டெய்லியே 5 பேர்னு சொல்லி தேர்ந்தெடுத்து பேசிகிட்டு தான் இருக்கேன். ஸோ அதனால் என் இமெயிலுக்கு அனுப்புங்கள், அந்த இமெயில் ஐடி நான் கீழே போடுறேன். அதுக்கு நீங்கள் அனுப்பிச்சி வச்சிங்கன்னா நான் வந்து அவங்கள காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு கனெக்ட் பண்ணி விடுறேன். பீட்டர்ஸ் ரோடில் தான் ஷீலா மிஸ்ஸோடைய வீடு இருந்தது, நல்ல பெரிய வீடு. அதே ரோடில் தான் கொஞ்சம் தள்ளி போனால் ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் சார், இன்றைக்கி டைமண்ட் பாபுன்னு சொல்லி அவங்க சன் வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில், அவர் இல்லாத ஃபங்க்ஷனே இருக்காது, அவர் ஒரு பெரிய பிஆரோ. ஸோ அவங்களுடைய வீட்டில் தான் கிருஷ்ண ஜெயந்தி நடக்கும், ரொம்ப அட்டகாசமாக நடக்கும் கிருஷ்ண ஜெயந்தி. கிருஷ்ண ஜெயந்தினால எனக்கு வந்து டைமண்ட் பாபு சாருடைய வீடு தான் வந்து ஞாபகத்தில் வரும், அவ்வளோ நல்லாயிருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ ஷீலா மிஸ் வீட்டில் நாங்கள் போனது, விளையாண்டது, ரீட்டா, ரால்ஃபு, டீனா அப்படியே அவங்களுடைய சில்ட்ரன்லாம் நினச்சி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சச் நைஸ், அதாவது ஒரு டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட்டுடைய உறவு வந்து எப்படி ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறதுக்கு ஷீலா மிஸ், அதாவது இன்று இவ்வளோ வருடம் கடந்து கூட ஷீலா மிஸ்ஸை நினச்சி பார்க்குறேன்னா, த அஃபெக்ஷன், த லவ் வாட் ஷி ஷேர்ட் வித் மீ, த அஃபெக்ஷன் லவ் வாட் ஷி கேவ் இட் டு மீ. அண்ட் இன்றைக்கி நான் பேசுகிற ஒவ்வொரு இங்கிலீஷ் வார்த்தைக்கும் அவங்க தான் வந்து சொந்தக்காரங்க. ஏன்னா அவங்க தான் என்னை வந்து நல்லா கைட் பண்ணி, அந்த சின்ன வயசில் நான் ரொம்ப வாலு வேறு, ஆனால் அவ்வளோ பொறுமையாக எனக்கு சொல்லி கொடுத்து என்னை ஒரு நல்ல இங்கிலீஷ் பேசக்கூடிய அளவுக்கு என்னை வந்து நல்லா தயார் பண்ணதை வந்து ஷீலா மிஸ் தான். அவங்க இறந்ததுலேருந்து கிட்டத்தட்ட வந்து எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கும், ஒரு 4 மாதம் வரைக்கும் எங்கள் வீட்டில் இருந்ததா டெய்லி கேரேஜில் சாப்பாடு பண்ணி அம்மா கொண்டு போய் கொடுத்துட்டு வருவாங்க. உண்மையிலே எங்கள் அம்மா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அன்னபூர்ணிங்க. அவங்கள மாதிரி வந்து சாப்பாடு வந்து சமைக்கிறதும் சரி, பரிமாறுறது, அது அடுத்தவங்களுக்கு கொடுக்குறதுல அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அப்படி வந்து அவங்க மாஞ்சு மாஞ்சு வந்து அவங்க சமையல் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த பழக்கம்தான் வந்து இன்றளவும் என்கிட்ட வந்து கொஞ்சம் ஊட்டியிருக்கேன். யார் வந்தாலும் சாப்பிடாமல் போனாங்கன்னா எனக்கு மனசு ஆகவே ஆகாது, சாப்பிட்டு போங்க சாப்பிட்டு போங்க நான் சொல்வேன். எங்கள் ஆஃபீஸில் கூட யார் வந்தாலும் அவங்களுக்கு வந்து டீ காஃபி அது இல்லாமல் நான் அனுப்பவே மாட்டேன். இது ஒரு பழக்கம் வந்து அம்மாக்கிட்டேருந்து வந்தது. ஸோ அம்மா வந்து அந்த குழந்தைங்களுக்கு டெய்லி வந்து ஆட்டோ பிடிச்சி போய் கொடுத்துட்டு வருவாங்க. அப்பா கிட்ட வந்து கார் இருந்தது எங்களுக்கு ஓட்ட தெரியாது. ஸோ அப்பா இருக்கிற அன்னைக்கு அப்பா கொண்டு போய் கொடுப்பாரு, அப்பா ஊரில் இல்லைன்னா அம்மா ஆட்டோவில் கொண்டு போய் கொடுப்பாங்க. அந்த குழந்தைங்க இங்கே வரதும் நாங்கள் அங்கே போகிறதும் நிறைய நாளைக்கு தொடர்ந்துக்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் வீடு மாறிட்டாங்க, கிட்டத்தட்ட வந்து இந்த சிஐடி காலனி அந்த பக்கம் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் கூட தொடர்ந்து நாங்கள் வந்து டச்சிலே இருந்துகிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ ஃபோன் வந்ததுனால நல்லா வந்து ஒருத்தர் ஒருத்தர் வந்து ரீச் பண்ணிக்க முடியுது. ஷீலா மிஸ்ஸே எதிர்பார்க்காத அளவுக்கு இன்றைக்கி அவங்களுடைய குழந்தையெல்லாம் அவ்வளோ ஓஹோன்னு வந்துட்டாங்க. அதாங்க, நம்ம நல்லவங்களாக இருந்தோன்னா நம்ம குழந்தைங்க கண்டிப்பாக ஓஹோன்னு வருவாங்க. வாட் யூ சோ இஸ் வாட் யூ ரீப். ஸோ இது எனக்கு அவங்க சொல்லி கொடுத்தது. அண்டு உண்மையிலே சொல்கிறேன், ஒரு நல்ல ஜனங்களோட நம்ம பழகிறதும் ஒரு நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் கூட நமக்கு நல்ல சத்சங்கம் தேவை, அது ரொம்பவும் வாழ்க்கையில் முக்கியம். சி யூ ஆல் அனதர் எபிசோட். லவ் யூ ஆல், டேக் கேர். ஃபார் மோர் சச் எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ஸ் டூ சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் அண்ட் கிளிக் த பெல் ஐகான்.